வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, நீங்கள் தம்ப்ளைனில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, உங்களுக்கு 10,000 ரூபா இப்போ அர்ஜெண்ட்டுக்கு லோன் வேணும் அப்படின்னா, உங்ககிட்ட பேன் கார்டு மட்டும் இருந்தாலே போதும், தாராளமாக நீங்கள் லோன் அப்படின்றத எடுக்கலாம். அது எந்த அப்ளிகேஷன், எப்படி லோன் கொடுக்குறாங்க, ஸோ அதை பற்றி வந்துட்டு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அதில் லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம அந்த கமெண்ட்டுக்கு இனி வந்துட்டு ரிப்ளை வீடியோ அப்படின்றது கம்பல்சரி வர ஆரம்பிச்சிடும். நான் ஒரு வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம 3 நாளைக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து எடுத்து நம்ம ரிப்ளை அப்படின்றது வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இன்னிலிருந்தே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப வந்துட்டு லாங் போச்சுன்னா, ஏன்னா அவங்களுக்கு டெக்ஸ்ட் மூலிமா நிறைய பேருக்கு நான் ரிப்ளை அப்படின்றது கொடுத்துருப்பேன். நிறைய பேருக்கு வந்துட்டு ரேண்டமாக ஹார்டின் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் இந்த வீடியோவிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்ஸ்டன்ட் ரிப்ளை அப்படின்றது வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி பண்ணுறோம்னா மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் கூட ரிப்ளை அப்படின்றது வந்துட்டு கிடைச்சிரும். ஸோ ரொம்ப லென்த்தாக பேசிட்டோம். லோன் அத்தியாவசிய தேவைனா மட்டும் லோன் கான்செப்ட்டுக்குள்ள வாங்க. லோ அது அப்படிலாம் தயவு செஞ்சு வராதிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு பேர் தெரிஞ்சவொடனே கடகடன் போய் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இது ஆனால் ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான், இது பயப்பட தேவையில்லை, சொல்கிறேன் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த லோனை பற்றி எனக்கு பெருசாக ஃபஸ்ட்டு ஐடியாவே கிடையாது. அதாவது இந்த ஆதார் கார்டை மட்டுமே வச்சு இதில் லோன் எடுக்கிறது அப்படின்றது ஐடியா கிடையாது. நம்மக்கிட்ட நிறையா நண்பர்கள் வந்துட்டு இதை பற்றி தொடர்ந்து ஒரு கொஷின் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது, அதை போய் பாருங்கள், அதில் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், உண்மையாலுமே அவங்க இந்த மாதிரி லோன் கொடுக்குறாங்களா வெறும் ஆதார் கார்டை மட்டும் வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் இதில் நான் லோனே எடுத்திருக்கிறேன், ஆதார் கார்டை மட்டுமே வச்சு 10,000 ரூபா லோனே எடுத்திருக்கிறேன் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு வலுவான சந்தேகம் அப்படின்றது வந்துச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் யாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு அப்நார்மலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பட் ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. என்ன லோன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ நான் அதில் வந்து லேட்டாக கட்டினதுனால எனக்கு அவங்க தரல, அதனால் எனக்கு வந்துட்டு அந்த ப்ரூஃப் எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாமே, செக் பண்ணி பார்க்குறதுல என்ன இருக்குது அப்படின்றது தான். ஸோ நான் இந்த ஒரு ஆப்பை பற்றி வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் நான். அப்புறமேட்டுக்கு பார்க்கக்குள்ள தான் தெரியுது அவங்களுடைய அஃபிஷியல்லையே இந்த மாதிரி நாங்கள் லோன் தரோம், அதாவது வெறும் ஆதார் கார்டை மட்டுமே வச்சு நாங்கள் லோன் தரோம் அப்படின்றது வந்துட்டு அஃபிஷியல்லையே சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் ஹோப் கிடச்சிது. ஓகே, அப்போ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேண்டமாக நம்ம செக் பண்ணி பார்க்கக்குள்ள நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை தான் ஸோ இதன் மூலமா நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு முதல்லயே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் தான், இப்போயும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இருக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள், 10,000 லோன் ஆன் ஆதார் கார்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த ஆதார் கார்டை வச்சு எப்படா லோன் தர முடியாது, அதெல்லாம் பாசிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கலாம். ஸோ 19 ஆகஸ்ட் 2024 தான் இது அப்டேட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம பற்றி யோசிக்கலாம். நம்ம ஒரு முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆதார் கார்டை வச்சு தான் நம்மளால் லோன் கான்செப்டுக்குள்ளேயே போக முடியும். முதல்ல பேன் கார்டு வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே நமக்கு ஆதார் கார்டு அப்படின்ற ஒன்று தான் இருந்தது. ஆதார் கார்டை வச்சு தான் நமக்கு லோன் அப்படின்றத கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஆதார் கார்டை வச்சு நீங்கள் வந்துட்டு லோன் கட்டுறதும் கட்டாமல் இருக்கிறதும் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக செக் பண்ண முடியாமல் போயிட்டு இருந்துச்சு. அதனுடைய சிஸ்டம் அப்படின்றது நிறையா இருந்தது. ஏன்னா உங்களுடைய கைரேகை, கண், காது, மூக்கு எல்லாமே வந்துட்டு அதில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கோம். ஸோ அப்புறம் உங்களுடைய அட்ரஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே அதில் இருக்கும். அது கூட இதையும் வந்துட்டு சேர்த்துக்கிட்டு ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஃபைனான்ஸ் அதை இதையும் போட்டுட்டு இருந்தால் ரொம்ப இதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டீட்டெயிலை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துன்னு போய் வந்துட்டு இதில் கொடுக்கணும். இப்போ ஆதார் கார்டை வந்துட்டு நம்ம எங்கே கொடுக்கணும், லோன் எடுக்க போகிறோம்னா ஸோ ஃபைனான்ஸில் கொடுக்கணும். அப்போ இதுதான் மேண்டரியாக இருக்குது, ஆதார் கார்டு தான் மேண்டரியாக இருக்குன்னா அதனுடைய ஆக்சஸை வந்துட்டு மற்ற ஃபைனான்ஸை கொடுக்குற மாதிரி, மேபி என்னுடைய அசைம் தான் அது. ஸோ மற்ற ஃபைனான்ஸை கொடுக்குற மாதிரி வந்துட்டு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாருமே வந்துட்டு லோன் பண்ண முடியும். அப்போ நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் லீக் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்றதுனால தான் இந்த ஆதார் கார்டை பேஸ் பண்ணி லோன் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பேன் கார்டை மட்டுமே பேஸ் பண்ணி கொடுங்க. ஆதார் கார்டுன்றது ஜஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக வச்சுக்கோங்க. நாங்கள் வந்துட்டு இதுக்கான ஆக்சஸை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு அவங்களுடைய வந்துட்டு ஆதார் கார்டு டீட்டெயில் போட்டிங்கன்னா அவங்களுடைய பேர் என்ன, அவங்க யார், அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படின்ற டீட்டெயிலாம் பார்க்க முடியும். அவங்களுடைய கைரேகை, கண், மூக்கு, வாய் இதெல்லாம் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அதுக்காக தான் தனியாக வந்துச்சு. அப்போ இவங்க எப்படி ஆதார் கார்டை வச்சு நீங்கள் லோன் தருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அதுக்கும் வந்துட்டு இருக்குது. அதாவது ஆக்சஸ் வராதுன்னு தெரிஞ்சும்
இவங்க அதை வச்சு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்துட்டு லோனை சேல் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுடைய மெயின் மோட்டிவாக இருக்குது. இப்போ இதுக்கு இவங்க வந்துட்டு ஆதார் கார்டை வச்சு லோன் கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஆக்சஸ் அப்படின்றது கிடைக்காது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சே ஓன் ரிஸ்கில் நான் கொடுக்குறேன், அவங்க திரும்ப கட்டலினாலும் அந்த ரிஸ்க்கை நான் ஏற்றுக்கிறேன் நான் அப்படின்றத வச்சு தான் இவங்க வந்துட்டு இந்த ஆதார் கார்டை மட்டுமே வச்சு எமர்ஜென்சி லோன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் 10,000 50,000 வரைக்கும் ஆதார் கார்டை வச்சு இவங்க இந்த ஸ்மால் பர்சனல் லோன் கான்செப்டில் வந்துட்டு இவங்க லோன் அப்படின்றத கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு என்பிஎஃப்சி கம்பெனியால் பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சி கம்பெனி வந்து வெரிஃபிகேஷன் உங்களுடைய அப்ளிகேஷனை பண்ணிட்டு பண்ணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்டு பேங்க் அக்கௌண்ட், இந்த இடத்துல பேன் கார்டு எதுக்கு வருதுன்னா பேன் கார்டில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்ப்பாங்களா? அப்படிலாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ இவங்க மெயினாக சொல்கிறது என்னென்னா ஆதார் கார்டை மட்டுமே வச்சு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 10,000 அப்படின்றது ஒரு பேசிக்கானது, 2-3 நாளுக்குள்ள இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகிட்டு ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்றது கிரிட்டேரியாக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு 750 அபோவ் இருந்ததுன்னா 50,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 600 இருந்தால் கூட இதில் வந்துட்டு உங்களுக்கு லோன் அப்படின்றது கொடுப்பாங்க. பிரச்சனை என்னென்னா நீங்கள் ஒரு டிஃபால்ட்டராக இருக்கக்கூடாது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் டிஃபால்ட்டராக இருந்தோம்னா நமக்கு யாரும் லோன் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டிஃபால்ட்டர் அப்படின்றவங்க கட்டாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம மேலே ஒரு தப்பு இருக்குது, நான் நல்லவேன் என்கிட்ட வந்துட்டு கொடுங்க அப்படின்னா நம்ம எப்படி பிலீவ் பண்ணுவோம்? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பிலீவ் பண்ண மாட்டோம். அதாவது இது எப்படின்னா இன்னொரு வகையில் சொல்ல போனோம்னா வந்துட்டு இது வாய்ப்பே கிடையாது, இதை தரவே மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் நீங்கள் டிஃபால்ட்டராக இருக்காதீங்க. உங்களுடைய சிபில் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம். ஆனால் டிஃபால்ட்டராக தயவு செஞ்சு இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு லோன் தரமாட்டோம் அப்படின்றத வந்துட்டு இவங்க கிளியர் கட்டாக எல்லா ஃபைனான்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான் இது. ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஒரு 10,000 உங்களுக்கான கிரிட்டேரியா, எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா 21-65 இருக்கணும். மந்த்லி இன்கம் வந்துட்டு 25,000 இருந்தாலே போதும். 750 ஆவோ அப்படின்றத வந்துட்டு இங்கே சிபில் ஸ்கோராக கேட்டுருக்காங்க. ஆனால் 600 போல்றது நீங்கள் வந்துட்டு உள்ளே போகலாம். ஸோ இதில் 3-6 உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் கரண்ட் பில்லு மட்டும் இருந்தாலே போதும். கரண்ட்டு பில்லு, அப்புறம் நீங்கள் ஏதாவது ரீசார்ஜ் ஏதாவது பண்ணியிருப்பீங்களா போஸ்ட்பெய்டு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டாக்குமெண்ட்டில் இது மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட வந்துட்டு உடையோட லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் வச்சுருக்கீங்க, அதில் இருக்கீங்க அப்படின்னா அதனுடைய லாகின் நம்பர் அப்படின்றது வந்துட்டு இருந்தாலே போதும். ஸோ எனக்கு தெரிஞ்சு டிஜிலாக்கரோட ஆக்சஸ் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் அதை கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ஏன்னா ஆப் மூலிமா போகிறதுனால வாய்ப்புகளும் இருக்குது. பட் இங்கே அப்ளை அப்படின்ற கான்செப்ட்லேயும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அப்ளைக்குள்ளே போனாலும் ஸோ நமக்கு இந்த ஏரியா, இந்த இடத்துல மொபைல் நம்பரு, என்னோடய டீட்டெயிலெலாம் கொடுக்குற மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கோல்டு லோனு, பிஸ்னஸ் லோன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆப்பில் போனீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் அப்படின்றது எனேபிள் ஆகிடும். ஆப்போட பேர் என்னென்னா ஐஏஎஃப்எல் லோன் இன்ஸ்டன்ட் லோன் அப்படின்ற ஆப் தான் இதனுடைய பேர். ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்படின்றத இவங்களுடைய அஃபிஷியல் நேம். 4.4 கொடுத்துருக்குறாங்க. 75,000 பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 5 மில்லியன் பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷனை டவுன்லோடும் பண்ணியிருக்காங்க. வெப்சைட் லிங்க்கு, மெயில் ஐடி அப்படின்றது இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆப்குள்ளே போகக்கூட இங்கே பர்சனல் லோன் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. பர்சனல் லோன் இல்லாமலாம் கிடையாது. ஸோ அபவுட் ஆப்ஷனில் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கக்குள்ள இதில் உங்களுக்கு வந்துட்டு நம்ம அங்கே பார்த்த டீட்டெயிலை தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. இதில் பெருசாக வந்துட்டு வேறு எந்த டீட்டெயிலுமே இவங்க கொடுக்கல. ஸோ இதில் அதிகப்படியான லோன்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஈஸியாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு அந்த பணத்தை அனுப்பிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனும் ஒரு பழமையான ஒரு அப்ளிகேஷன் தான். அக்டோபர் 2015-12 லான்ச் செய்யப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். அதே அக்டோபர் 22-2024 இந்த அப்ளிகேஷனை அப்டேட்டும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ 9 வந்துட்டு கம்ப்ளீட் ஆக போகிற ஒரு அப்ளிகேஷன், பழமையான ஒரு அப்ளிகேஷன் தான். ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவில் 4.4 பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாரில் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 6,888 பேரும் வந்து கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 56,000 பேருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதிகமாக நம்ம சிங்கிள் ஸ்டார் தான் முதல்ல பார்ப்போம். அந்த சிங்கிள் ஸ்டாரில் பார்க்கக்கூட ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு இதில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றத ஸ்டார்டிங்கில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அவங்களோட தரப்புலேருந்து ரிப்ளையும் வந்திருக்குது. ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம பிரான்ச் விசிட் பண்ணுறதா இருக்குது. ஸோ அது வந்துட்டு நமக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது. கஸ்டமர் சர்வீஸ் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்றத இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில எரர்க்கெல்லாம் நமக்கு மெயில் பண்ணாலும் நமக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூக்குமே வந்துட்டு அவங்களோட தரப்புலேருந்து ரிப்ளை அப்படின்றது வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் ஒரு பேங்கிங் ஃபைனான்சிங் செக்டார்னு நினைக்கிறேன். ஸோ 5 ஸ்டார் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ நல்ல அப்ளிகேஷன், சூப்பரான அப்ளிகேஷன், அற்புதமான அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நல்ல ஒரு தக்க சமயத்தில் எனக்கு லோன் கொடுத்தாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப வந்துட்டு
நல்ல ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றதையும் வந்துட்டு இதில் இவங்க கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமாக இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூட பிஸ்னஸ் லோன் ரெக்குவயர்மெண்ட்டுக்காக 5 ஸ்டாரில் அதிகம், கோல்டு லோனுக்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்காக 5 ஸ்டாரில் அதிகம் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லிவிடுங்க. அப்படியே ஒரு லைக்கு ஒரு தம்ஸ்அப்பு இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டும் ஒன்று தானே. ஓகே, ஒரு தம்ஸ்அப் ஒன்று லைக் ஒன்று கொடுத்துருங்க. லைக் கொடுத்துட்டு கமெண்டில் ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னா கருத்து சொல்லுங்கள். இல்லைனா நீங்கள் சும்மா அப்படியே போகிறதுக்கு ஒரு VDTamil போட்டு ஹார்டின் போடலாம், இல்லை ஒரு ஹார்டின் போடலாம், இல்லை யூஸ்ஃபுல் திஸ் வீடியோ அப்படின்றத போகலாம். இந்த மாதிரி ஏதாவது போட்டிங்க உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிங்கன்னா வீடியோ நிறைய பேருக்கு சஜஷன் கொடுக்கும். ஸோ நிறைய பேர் இந்த லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் நம்மளால் வந்துட்டு சொல்யூஷன் அப்படின்றத கொடுக்க முடியும். ஓகே நண்பர்களே, ஸோ நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.